பஞ்சு, நூல், துணி ஆகியவற்றின் மீதிருந்த சுங்க வரியை விளக்குவதன் மூலம் தொழில் பெருக ஆதரவளித்தும் நெசவாளர்களின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை மன்றோ உருவாக்கினார். ஓர் அரசு அதிகாரி தனது அலுவலக ரீதியான பயணத்தின் போது எவரிடமும் உணவோ பொருட்களோ பரிசோ வாங்கக்கூடாது என்று கூறிய மன்றோ தனது பயணத்தில் கிராமத்து விவசாயி வீட்டில் குடித்த பாலுக்கு கூட பணம் கொடுத்து இருக்கிறார். யாரிடமும் லஞ்ச லாவண்யம் பெறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரே லஞ்ச லாவண்யம் பெற்றால் அந்த நாடு எப்படி உருப்படும் என்று தன்னுடைய கடிதத்திலே அவர் வரைந்திருக்கிறார்.